வணக்கம். இந்த வீடியோவில் பிப்ரவரி 16 உண்டான நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபினான்ஷியல் நிஃப்டி, மிட்கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 21,900 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸும் நான் வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட்ஸும் வந்து இந்த 21,750 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸும் நான் வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம், மேபி நமக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் மாதிரி வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கேப் அப் வந்து ஓப்பன் ஆனாலுமே அங்கேருந்து யாரும் பை பண்ணிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோமோ அதுதான் வந்து நடந்திருக்கு. பெருசாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு 12:50 நியர்லி ஒரு மணி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் சுத்தமாக வந்து மொமெண்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவுமே இல்லை. கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆனாலுமே மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிருச்சு. அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு மார்க்கெட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுத்துருந்த டைமிங்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ மார்க்கெட்டில் ஒரு மூமெண்டம் இல்லை, அதனால் டைமிங் வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. எக்ஸப்ட் இந்த ஒரு 12:50 நம்ம வந்து டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த இடத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல மூமெண்டம் நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூமெண்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணிக்கு மேலே நமக்கு வந்து ஒரு நல்ல மூமெண்டம் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டவுன் சைடு வந்துருச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்டாக இன்றைக்கி வந்து முடிச்சுட்ருக்காங்க. ஸோ டைமிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மணி டைமிங் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த டைமிங்கில் தான் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு மொமெண்டம் வந்து கிடச்சிது. மற்றபடி வந்து மொமெண்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவுமே இல்லை நிஃப்டி 50. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட தான் வந்து, அதாவது இந்த சேனல் போயிட்டுருக்கு இல்லையா, இந்த சேனலுக்கிட்ட தான் வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ சேனலை விட்டு நமக்கு வந்து ஒரு 1 டே ஃபுல்லாக வந்து இந்த சேனலுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிச்சிருக்காங்க. இன்கேஸ் நமக்கு மறுபடியும் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து மேலே போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு புல்லிஷ் வந்து போகலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த சேனலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா இந்த மூவை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபேக் மூவாக வந்து இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த சேனலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா மறுபடியும் இந்த லெவல் நம்ம வந்து ஒரு ஃபேக் மூவாக கன்சிடர் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்குறது கூட நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வருங்க. லாங் போகிறீங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் நம்ம வந்து ஒரு லாங் போகிறத பற்றி யோசிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் பொஷனலாக நம்ம வந்து ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். ஸோ நாளைக்கு நிஃப்டி 50 ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த 21,950 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோனை பார்த்திங்க அப்படின்னா இந்த 21,800 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 21,800 கீழே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா 21,750, 21,700, 21,650 மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த 21,950 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 22,000, 22,050, 22,100 மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த 21,950 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து இந்த 22,550 ஒரு 22,125 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மேபி நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹை நாளைக்கு வந்து டச் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு இந்த 22,000 ரேஞ்சுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு ரிவர்ஸில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு செல்லிங் வந்து நடக்கும். ஸோ அந்த செல்லிங் வந்து எது வரைக்கும் வரலான்னு பார்த்திங்க அப்படின்னா 21,800 ஒரு 21,750 அல்லது 700 இந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து ஒரு செல்லிங் தாராளமாக வந்து நடக்கும். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரிவர்ஸில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது ஒரு 22,000 ஒரு 22,000 ஒரு 50 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்ஸில் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த 21,800 ஒரு 700 மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 22,000 எப்படி வந்து ஆக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது நாளைக்கு பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். நிஃப்டி 50 ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 22,150, 22,100, 22,050, 22,000, 21,950, 21,800, 21,700, 21,650, 21,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு ஒரு 3 டைமிங் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 11
20 ஒரு டைமிங் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 12:20 ஒரு டைமிங் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைமிங் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா இன்னையோட மூமெண்ட்ஸ் வச்சு நமக்கு வந்து கிடச்ச டைமிங். இதுக்கு மேலே நமக்கு வந்து வேறு ஏதாவது நாளைக்கு ஓப்பனிங் வச்சு டைமிங்கை நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கிங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நமக்கு வந்து ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆச்சு. ஆனால் அந்த கேப் அப் வந்து பெருசாக வந்து சஸ்டெயின் ஆகலை. மறுபடியும் வந்து இந்த 45,700 இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டன்ஸ்கிட்ட வந்து நமக்கு வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நேற்று நாம் வந்து சொல்லியிருந்தோம் இந்த 45,700 அப்படிங்கிற ஏரியா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். அது இல்லாமல் இந்த 46,200 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இவந்து நமக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக வந்து ஓப்பன் ஆனாலும் பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு வந்து பாசிட்டிவ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு 100-150 பாயிண்ட் தான் வந்து கேப் அப் வந்து ஓப்பன் ஆனாலுமே மறுபடியும் வந்து கீழே இறங்கிருச்சு. ஸோ நேற்று வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் கேப் அப் நடந்தாலும் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கீழே வந்ததுக்கப்புறம் வந்து பை பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள், அந்த இடத்துலேருந்து யாரும் வந்து பை போயிடாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ரீசன் வந்து இது தான். ஸோ கேப் அப் ஆனாலும் வந்து அந்த கேப்பை வந்து ஹோல்ட் ஆகாமல் மறுபடியும் வந்து இந்த இடத்துல நம்ம சொன்ன அந்த சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போயிருக்கு. ஸோ ஒரு சிங்கிள் சைடு மூவ் தான், ஆனால் கேப் அப் வந்து பெருசாக வந்து சஸ்டெயின் ஆகலை. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 46,400 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோனை பார்த்திங்க அப்படின்னா 46,000 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 46,000 வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 45,800லேருந்து ஒரு 45,700 வரைக்கும் வந்து மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த 46,400 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 46,600லேருந்து ஒரு 46,800 வரைக்கும் மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து பேங்க் நிஃப்டி இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த புல் பேக் வந்து கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த ஒரு 46,900 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து மேலே போகணும். அப்படி போச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு புல்லிஷில் வந்து டேர்ன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு இந்த ஒரு 46,900 மேலே நமக்கு வந்து ஒரு க்ளோசிங் வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட இன்கேஸ் இந்த லெவலில் இருந்து இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு ஒரு ரிவர்சல் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு ரிவர்ஸில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கூட மறுபடியும் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கு ரொம்ப முக்கியமான டே வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு 46,900 மேலே வந்து க்ளோசிங் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ரிவர்ஸில் எதுவும் ஃபார்ம் ஆகக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு ரிவர்ஸில் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து பேங்க் நிஃப்டி நம்ம வந்து சொல்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த புல் பேக் வந்து ஒர்க் ஆகிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50% வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் அது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 ரூபீஸ் வந்து ஒரு ஸ்டாக் வந்து மேலே போகுது அப்படின்னா அப் டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75லேருந்து ஒரு 50 ரூபீஸ் வரைக்கும் மறுபடியும் வந்து ஒரு கீழே இறங்கிட்டு மறுபடியும் வந்து ஒரு மேலே அப் ட்ரெண்ட் வந்து போகும். அதே மாதிரி தான் வந்து இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 50 ரூபாயிலேருந்து 1 ரூபாய்க்கு வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஏறும். ஒரு 50 ரூபா வரைக்கும் மறுபடியும் ஏறும், மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் வந்து கீழே இறங்கும். ஸோ இதுதான் வந்து ஹையர் ஹை லோயர் லோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு டைவ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 50% 60% வந்து மேலே போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேடை வந்து பிளான் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 47,000, 46,900, 46,600, 46,500, 46,500, 45,900, 45,800, 45,700 இந்த ஸ்ட்ரைப் ரிஸ்ட்லாம் வந்து வாட்ச்லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் நிஃப்டி. ஸோ ஃபினான்ஷியல் நிஃப்டியும் சேம் டிட்டோ தான். நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, சேம் அது வந்து நல்லாவே வந்து இன்றைக்கி வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து 20,250 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து சொல்லியிருந்தோம். கரெக்டாக வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்டில் வந்து ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உள்ளே வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா சிங்க ஒரு
சிங்கிள் ஸ்ட்ரெச் ஒரு அப்பும் மட்டும் தான் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த 20,500 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோனை பார்த்திங்க அப்படின்னா இந்த 20,350 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 20,350 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 20,250 20,200 மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த 20,500 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா 20,600 ஒரு 20,650 மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஃபினான்ஷியல் எப்படியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 20,700 20,500 20,400 20,300 20,100 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட்கேப் நிஃப்டி. ஸோ மிட்கேப் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 10,800 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா வந்து இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல நமக்கு இந்த 10,800 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மேலே வந்து போயிருந்துச்சு. ஸோ நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த 10,800 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா 10,870 மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகாமல் ஒரு கேப் வந்து ஆச்சு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மேலே போயிருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 10,900 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். சப்போர்ட் ஜோனை பார்த்திங்க அப்படின்னா 10,780 10,850 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 10,850 கீழே நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா 10,800 ஒரு 10,750 10,700 மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு இந்த 10,900 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா 10,950 ஒரு 11,050 மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 11,100 10,900 10,800 10,700 10,650 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.